ஹாய், ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் யோர் பாய் விக்கி. சார், ஆல்ரெடி நம்ம பிஸ்கூர்களை பற்றி வீடியோ போட்டிருப்போம். ஸோ இப்போ அஃபிஷியலாக பெரிய யூடியூப் சேனலான ஏ டு டி அந்த அண்ணன் வந்து போட்டிருக்காரு. ஸோ நம்ம அப்போவே பேசிட்டோம். ஸோ அதை நம்ம பேசி தான் ஆகணும், ஏன்னா வியூஸ் இல்லை கைஸ். இது வந்து சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்லை கைஸ், சிந்திக்க வேண்டியதற்கான விஷயம். தமிழில் பேசணும், ஓகே. ஸோ தமிழில் பேசணும்னு சொல்லிட்டு என்னன்னா இது பண்ணிக்கிறேன் கைஸ், மிஷின் இம்பாசிபிள், என்னால் இங்கிலீஷ் இது பண்ணாமல் பேசுறது. ஸோ விடுங்க, நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே பேசிக்கலாம். நான் வந்து ஆப்வியஸ்லி நம்ம வீட்டில் இருக்கோம், படிச்சுட்டே இருக்கக்குள்ளேயே மணி ஏர்ன் பண்ணணும்னு நிறைய ஆசை. ட்ரேடிங்கு எவ்ரி திங் நம்ம எல்லா வகையிலுமே ட்ரை பண்ணோம். கேம்லிங் எல்லாமே ட்ரை பண்ணோம். அப்போயே அந்த கோவிலேருந்தே நம்ம நிறைய ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து இந்த வீடியோ பார்த்தோன்னே பிஸ்குருக்கள் இவங்க வந்து எப்படின்னு இன்ஸ்டாகிராமில் அவன் என் மாமிச்சா நான் நீங்கள் இவ்வளோ சம்பாரிச்சேன், அதில் வேறு லைவ் போடுவாங்க, 10 லட்சம் போடுவாங்க, இந்த வருஷம் 18 போட்டுனே இருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் பார்க்கல ஒரு மாதிரி ஆர்வமாகி எப்படி இன்னும் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணிச்சிங்க, ஒரு மாதிரி கிடையாது கட்டுவாங்க. அவங்கள்ட்ட போய் வாட்ஸ்அப்பில் சில பேர் மெசேஜ் பண்ணுவோம், வாட்ஸ்அப் பார்த்துன்னு வச்சுக்கேன், ஃபஸ்ட் நீங்கள் நம்பரை சேவ் பண்ணிடணும்பான். அவன் இப்போ வரைக்கும் ஸ்டேட்டஸ் போட்டுருப்பான், மியூட்டில் போட்டிருப்பேன், இப்போ வரைக்கும் நான் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பான். இப்போ இந்த செல்லு, அந்த செல்லு உடஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து அந்த நம்பர் சேவ் பண்ணல, பிரச்சனை இல்லாமல் இருக்கேன். அவனை போய் பார்த்துன்னு வச்சுக்கேன், திஸ் வீக் ஏர்னிங்ஸ் இந்த டேட்டு போட்டு எப்படி தான் தெரியல. 10 லட்சம்னா எத்தனை பேர் ஏமாத்திருப்பாங்க? ஒரு கோர்ஸ் 8, ஒரு 3 வகையான கோர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அன்னி வாங்கணும் வாங்காத இஷ்டம், பெஸ்ட்டும் நம்பர் சேவ் பண்ணி சொல்லிட்டு இந்த 3 வகையான கோர்ஸுக்கு வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யூடியூப்ல வச்சுனாலே அது வரும். ஸோ இட்ஸ் நாட் அது வந்து ஒரு இது மாதிரி உனக்கு என்னென்னே புரியாது. ஸோ பேசிக்காக இந்த கோர்ஸ் வந்து வாங்க வச்சா தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அதை அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன். பட் நம்ம யூடியூப் டே வந்து அதில் அடுத்து என்ன ப்ராசஸ்ஸு எப்படி எப்படி ஸ்டேட்டாக சொல்லியிருக்க மாதிரி அந்த இதெல்லாம் சுற்றி வீடியோ போட்டுறாங்க, நான் அதை பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் 3 நாள் அன்றைக்கி வீடியோ போடலாம் பார்த்தேன், சரி விடுங்க பேர் சொல்லலாம் வீடியோ போடான்ட்டு நான் அன்றைக்கி பேசியிருப்பேன். அந்த பார்ட் 5 ஜோக்கர் ஃபோட்டோ போட்டு பேசியிருப்பேன், இப்படி ஏமாத்தணும் ஏமாத்தணும் பேசிக்காக நீங்கள் வந்து ஆள் சேர்க்கணும். ஸோ இது எப்படி நடந்ததுன்னா இன்னும் நிறையா இது இருக்குது. ஆக்சுவலாக வீடியோ பார்க்குறது கூட ஏதோ ஒரு வகையில் எப்படி தெரில, ஒரு 1:30 கட்டி இது மாதிரி ஒருத்தர் நான் வந்து பஸ்ஸில் உட்காந்துட்டுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தார், ஐயோ என்னையா அந்த ஆயம் அப்படி தான் இருக்குது, இந்த ஆயம் அப்படி தான் இருக்குது கைஸ். நம்ம எதாவது வீடியோ பேசிகிட்டு இருக்குள்ளே. ஸோ ஆஃபீஸாக வந்து பார்க்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகாது, எனக்குமே யூஸ் ஆகுது. பட் ஐ ஹாவ் டு ஸ்பீக் அபவுட் தட் கைஸ், புரியுதா இல்லையா? ஸோ பேசிக்காக ஏன் பார்த்தனும், நீங்கள் இப்போ இத்தனை பேர் சேர்த்து நீங்கள் இந்த பொருள் வாங்கணும், இந்த அமௌண்ட்டுக்கு இந்த பொருள் வாங்கணும், அதுக்கப்புறம் அதை வச்சு அவங்க நீ அவங்கள வாங்க வைக்கணும். ஸோ இதே தான், இதில் வந்து ஒரு கோர்ஸ்னு ஒரு இது மாதிரி ஏதோ பண்ணுறாங்க, என்னென்னு புரியல. கோர்ஸ் படிக்கணும், 3 கோர்ஸ் படிச்சிங்கன்னா அவன் போடுறது தான் எனக்கு. நான் வந்து என்ன, நான் ஒரு என்டர்பிரனர், பேருக்கு பின்னாடி என்டர்பிரனர், ஏமாத்தீங்கன்னா என்டர்பிரனர். ஸோ ஏமாத்துறாங்கிறதுக்கு வந்து இப்படி ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க, நீங்கள் ஆள் சேர்க்கணும், ஆள் சேர்த்துட்டே இருக்கணும். அவன் கோர்ஸ் வாங்க காசு வாங்க, அதில் பாதி காசு உனக்கு, பாதி காசு அவனுக்கு, எங்கேயோ ஒருத்தவன் மறைமுகமாக அந்த கம்பெனி வச்சு இது பண்ணுறான் அது. ஸோ பேசிக்காக இவங்க வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், புரியலச்சு நமக்கு. இது மாதிரி ஏமாத்தினா ஏமாத்தலாம், நீங்கள் போய் ஒரு இடத்துல தெரியாமல் எடுக்கிறதும் இதுவும் அதே தான், தெரியாமல் திருடுறோம், இதுக்கு பேரும் திருட்டு தான். பட் இது வந்து கவர்மெண்டால் அப்ரூவல் பண்ணப்பட்ட கம்பெனி, இது அந்த அக்குமார் முத்திரை கொடுத்தப்பட்ட கம்பெனி, இதெல்லாம் வந்து யாரும் பிடிக்க மாட்டாங்க. இது மாதிரி நம்ம பிடிக்கிறதுக்குள்ளேயே அவன் பல அவனே இந்த லைவ் போடுறாங்களே இந்த இன்ஸ்டாகிராமில் காட்டுறோம்ல, இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணியிருக்கேன், 10 லட்சம் 10 லட்சம்னு. அப்போ அந்த ஆப்பு அதுக்கு தலைமை அவன் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பான், நம்மளை ஏமாத்துறவன், நீங்கள் இது மாதிரி ஆள் சேர்த்து விட்டு இப்போ எத்தனை பேர் இது மாதிரி ஏமாந்துருப்பாங்க, அப்போ அவன் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பான். நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவன்கிட்ட போயிட்டு அவனை கேஸ் போட்டு பண்ணுறதுல அவன் எல்லாம் சம்பாதிச்சுட்டு எங்கேயோ போயிருந்திருப்பான், அவன் ஒரு இடத்துக்கு போயிருந்திருப்பான், அவன் நல்ல வாழ்க்கையாக வந்துருந்திருப்பான். பட் பீப்புள் ஆர் ஏன் மனு நினச்சிட்டு ஏமாந்துட்டுருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன, சரியான சரி விடுங்க, சரியான வேலை வாய்ப்பு நம்ம நடந்தது இல்லை, அதை பற்றி பேசணும் பேசணும் அவ்வளோதான் கைஸ். அப்புறம் வேற என்ன, ஸோ நம்ம இதை பற்றி நாட்டு நடப்பு நிறைய பற்றி பேசலாம் கைஸ். பட் பேச்சுரிமை பேசணும்னா நம்ம தவறாக சித்தரிக்கப்படுவோம், ஆப்வியஸ்லி அதான் உண்மை. பட் அவங்களும் ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாரும் விடுவேன், அதை பற்றி யாரே சொல்ல முடியாது. நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும், இது மாதிரி நிறையா பேர் ஏமாற்றுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லுவாங்க, நானும் சொல்லுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்புறம் நான் இது மாதிரி வீடியோ போட்டே இருப்பேன், பாதி வீடியோ பைத்தே மாதிரி போடுவேன் கைஸ். அப்புறம் க்ரீன் ஸ்க்ரீனும் ஒன்று வாங்கி வச்சேன், அங்கே போய் உட்காந்து நான் எல்லா பக்கமும் லைட்டை மாற்றினா நான் எல்லா பக்கமும் கருப்பாக தெரியுறேன், லைட்டு பக்கத்தில் நின்று மட்டும் தான் கைஸ் நான் கொஞ்சமாவது கொஞ்சம் ஏதோ தெரியுறேன். இன்றைக்கி கொஞ்சம் வந்து மழை பெஞ்சதுனால என்ன கைஸ், அதான் சொல்லுவேன், கம்யூனி சீரியல் சொல்லுவேன் கைஸ். அப்புறம் லைட் அப்புறம் என்ன, அவ்வளோதான் கைஸ், பாய்.